இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்களில் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 48 இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றுக்கும் அதை சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது. எல்லா பட்டணங்களுக்குள்ளும் அப்படியே இருந்தது. எந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்து கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. அவர்களை சுற்றிலும் இருந்த ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யலையாம், நிற்கவில்லைன்னு போட்டிருக்கு. காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, இன்னைக்கு ஒரு ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம், எங்களுக்கு ஒரு வார்த்தையும் கொடுங்க, அது இல்லாட்டின கம்ப்ளீட் ஆகாதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வார்த்தை இருதயத்தில் போட்ட ஆவியானவர் போட்ட வார்த்தை, நினைத்து கொள்ளுங்கள், ரிமம்பர். அப்போ இந்த வசனங்களை எடுத்து வாசித்தேன். எதை நினச்சிக்கணுமா, எதை ஞாபகப்படுத்தி கொள்ளணும், இந்த அடிப்படையில் தான் ஞாபகப்படுத்தி கொள்ளும். ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறினது என்று சொன்னார். கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுத்தார். இன்னைக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருந்த தேவன் அதை கொடுத்தாரே. அதனால தான் அவருடைய செய்கைகளை நினைத்து பார்க்க வேணும். எவைகளெல்லாம் நினைக்க வேணும்? ஆத்திராமம் 12:14, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுள், அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிப்பீர்களாக. 13 நீங்க பார்த்தீங்கன்னாக்க, 13 கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பாஸ்ஓவரை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறார். பஸ்கா பண்டிகை குறித்து அந்த நாள் அடுத்து 14 பார்க்கும்போது, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருப்பதாக. அது பஸ்கா பண்டிகை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு இந்த நேரத்துக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது, அந்த 2010 26 என்கிற ஜனவரி நாள் எப்படி இருப்பது? உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் நித்தியமான ஒரு பண்டிகையாக இருக்கட்டும்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் நாம் அதை நினைக்கிறோம். ஏதோ ஒரு வருஷத்தை நினச்சிட்டு ஒரு இது பண்ணுறதில்லை. ஒவ்வொரு வருஷமும் நினச்சி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறது குடும்பமாக நாம் வந்திருக்கிறோம். அதுக்கு தான் அதை செய்கிறோம். க்ளோரி டு காட். நெகேமியா 4:14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அலங்கத்தை கட்டுகிறதுக்கு நெகேமியா சொல்றான்,
அவங்களுக்கு பயப்படாதீங்க, பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவன் சொன்ன, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்க. யாரை நினைச்சு யுத்தம் பண்ணுங்க, மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைக்குங்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறார். அப்ப அவருக்கு பேர் என்ன? பயங்கரமான பராக்கிரமசாலி. இங்க நெகேமியா சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குமாரருக்காக, சகோதரருக்காக, மனைவிகளுக்காக, வீடுகளுக்காக நீங்க என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க. அப்போ பொசஸ் பண்ண வேண்டிய ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். அதுக்கு செய்யணும்னா பயங்கரமும் மகத்துவம் உள்ள தேவனை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட காரியங்கள் எதா இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவரை நம்முடைய தேவனை எப்போது நினைத்து கொண்டிருப்போமாக. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை, பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள் அப்படின்றான். என் தேவன் அவ்வளவு நல்லவர். நெகேமியா சொல்லும்போது ஞாபகப்படுத்துகிறான் நெகேமியா, இதை நினைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக யோனா 2:7, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. இரண்டாவது நினைக்கணும், எப்போ ஆத்துமா தொய்ந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது ஆண்டவர் நினைக்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எண்ணிலே என் ஆத்துமா தொய்ந்து போகும்போது கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறான். ஆத்துமா சோர்வு இல்லை, அந்த ஆத்துமா சோர்வில் நம்ம நினைக்க வேண்டியது ஒரே ஒருத்தர் தான், கர்த்தரை நினைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது நம்ம சில நேரங்களை பண்ணுறது இல்லை. நம்ம ஆத்துமா சோர்ந்து போகும்போது என்னத்தெல்லாமோ நினைக்கிறோம், கடந்த கால தோல்விகளை நினைக்கிறோம். கடந்த கால அதுவும் பாருங்க, பிசாசு மளிகை கடையில் ஜாமான் அடுக்கிற மாதிரி லிஸ்ட் போட்டு நமக்கு காட்டுறான். நீ படிச்சியே என்ன லாய்க்கு, நீ வளர்ந்துருக்கே பாரு சைஸு என்னத்துக்கு, நீ இப்படி போனியே என்னத்துக்கு, நீ இப்படி ஆரம்பிச்ச என்னத்துக்கு, உருப்பிட்டியா அப்படியா, நான் இல்லை நீ இல்லை அவன் தானே, இப்படியே ஊறுப்பட்ட கன்றாவையும் உள்ள மைண்டில் தள்ளி சோர்வு மேலே சோர்வு உண்ணும் உண்டாக்கி பெரிய சோதனையாக்கி கர்த்தரை நினைக்க வேண்டிய நம்ம கர்த்தரை நினைக்காம வேற என்னத்தெல்லாமோ நினைச்சு புலம்ப பண்ணுகிறான். நம்ம மைண்டும் அப்படி செட் ஆகி போச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது என் ஆத்துமா என்னிலே தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன்கிறான். என்ன ஒரு லெசன் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக யாத்ராகமம் 20:8 சபத் டே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நினைக்கணுமா? எதுக்குது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க? அப்ப என்னைக்கு நினைக்கணும்? சனிக்கிழமையே நினைச்சிடணும். என்னைக்கு நினைக்கணும்? நாளைக்கு என்ன கிழமை? ஸ்தோத்திரம். இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க, நமக்கு டென்ஷன் ப்ரெஷர்ல இருக்கும்போது நம்ம தூங்கி காலையில் எழுந்திரிச்சோடனே இது என்ன கிழமைன்னே தெரிய மாட்டேங்க சார், அப்படி ஆகுது இல்லை? இல்லை எல்லாருக்கும் அப்படி அந்த ஒரு அனுபவம் இருக்கும். திடீர்னு எழுந்திரிச்சோடனே இன்னைக்கு எதுடா பண்ணணும், காலேஜுக்கு போயிட்டே இருக்கிற பையங்களுக்கு லீவ் நாளில், ஆமாடா காலேஜ் அப்படிம்மா பார்த்தா இன்னைக்கு லீவுடா சே அப்படின்ட்டு மறுபடியும் பெட்ஷீட்டை போட்டு முடி தூங்கிடும். ஜாபுக்கு போகிறவங்களும் அப்படி தான். நம்மளால் அது டக்கு நின்று செஞ்சிட முடியாது, மைண்டு வந்துடாது. ஆனால் நமக்கு டக்குன்னு வர்றது எதுனா அடுத்த நாள் சண்டேன்னு வரணும். சனிக்கிழமையே பரிசுத்தமாக என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆராதனைக்கு போகணும். எப்போ போகணும்? நேரப்படமே போகணும் அப்படின்னு நினைக்கணும். நேரப்படமே போய் பாட்டை என்ன செய்யணும்? பாடிடணும். 8:30 ஒரு 8:30 போய் ஒரு காமன் நேரம் ஜபத்தில் தரித்திருக்கணுமே ஆராதனையுடைய ஆசீர்வாதத்துக்காக. அப்புறம் பாட்டு பாடி ஆவியில் நிரம்பி பாடி வசனங்களை கேட்டு ஸ்தோத்திரம். நேரப்படமே வீட்டுக்கு வரக்கூடாதே அப்படின்னு நினைக்கணும். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று முடித்து 4 பேருக்கு கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு விசாரித்து
கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஐக்கியத்துல சந்தோஷப்பட்டு அப்படி ஐக்கியப்பட்டு ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போனா மன திருப்தியா போகலாம். ஒரு தக்காளிக்கு பேர் ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஒரு விதமான தக்காளிக்கு நானே சொல்லிட்டேனே பேரு, அதுலயே தெரியுதே, மணத்தக்காளி கீரையா. அது எதுக்குன்னு மனம் வச்சானோ தெரியல, ஒரு மனசுன்னு வச்சானோ இல்ல ஸ்மெல்லுன்னு வச்சானோ தெரியல. நம் முழு மனதோடு வீட்டுக்கு போகணும், திருப்தியோடு போகணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிச்ச திருப்தி வாழ்க்கையில் இல்லைன்னா வேற என்னத்தான் சம்பாதிச்ச திருப்தி இருந்தாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன சொல்றீங்களோ, கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்த திருப்தியை காட்டிலும் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வந்த திருப்தி ரொம்ப பெருசுங்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே பிரதானமாக இருந்தா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க முடிக்கணும்னு என்ன செய்ய, நீ நினைச்சிரு, நினைச்சிக்கோ. பிரைஸ் தி லார்ட். எண்ணாகமம் 15:39 நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாயிருக்க வேணும். அதனாலதான் வீட்டுல வசனங்கள் எழுதி ஒட்டி வைக்கிறதும் வசன அட்டைகள் எழுதி ஒட்டி வைக்கிறதும் ஒரு விதத்துல நல்ல பழக்கம் அது. இனி அதை விட வசனத்தை வாசிக்கிறது, அதை விட இன்னொரு பழக்கம் தியானிக்கிறது, அதை விட இன்னொரு பழக்கம் மனப்பாடம் பண்ணி இருதயத்தின் பலகையில வச்சு வெளிப்பாடுகளோடு வந்து அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறது, இதெல்லாம் நல்ல பழக்கங்கள். ஹல்லேலூயா. வேதமே சத்தியம். ஆமென். வேதமே நமக்கு வெளிச்சம், விளக்கு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நான் நீ பின்பற்றி போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். ஏன்னா உங்களை பின்பற்றி சோரம் போக பண்ண வைக்கிறது இருதயமும் கண்ணும் தான். நம்மளை கெடுக்கிறதே ரெண்டே ரெண்டு தான், என்ன, கண்ணும் இருதயம். இருதயம் நினைச்சிருச்சு போத்தீஸுக்கு போ அப்படின்னு நினைச்சிருச்சு. போத்தீஸ்ல போய் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு வாங்குன்னு இருதயம் சொல்லுது. ஆனா போத்தீஸுக்கு போனதுக்கு அப்புறம் கண் என்ன சொல்லுதுன்னா, கடையே வாங்கடா மகனேன்னு சொல்லுது. உதாரணமாக சொன்னேன், நம்ம இருதயம் நம்மளை வழி நடத்துது, நம்ம கண் பார்த்தது என்ன செய்யுது, வாங்க சொல்லுது. இந்த ரெண்டு தான் நம்மளை கெடுக்கும். ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தர் அதை சொன்னார், இது ரெண்டும் உன்னை கெடுக்கும், இப்படி பண்ணாத. அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளின்படி நான் நினச்சி அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்கட்டும். வேத வசனத்தை நினைச்சு பார்க்கணும். இனி உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். எங்க இருந்து வந்தோங்கிறத நினைச்சு பார்க்க சொல்றார் ஆண்டவர். எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தா என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து சும்மா கூட்டு வரல, வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. நம்முடைய கடந்த நாட்களை பாருங்க, எங்க கடந்தோம், தேரியில கடந்தோம், சேற்றுல கடந்தோம், குப்பையில கடந்தோம். நம்ம வாழ்க்கை நமக்கே பரிதாம இருந்துச்சு. ஒரு பிசினஸ் ஒழுங்கா இல்லை, நம்ம சரியாக கட்டிக்கிறதுக்கு துணி இல்லை, சரியாக சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, தங்குறதுக்கு வசதி இல்லை. இப்படிப்பட்ட எத்தனையோ அடிப்படை காரியங்கள் கூட இல்லாதபடிக்கு கிறிஸ்து இல்லாமல் தேவன் அற்றவர்களாய் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை, சபிக்கப்பட்டவர்களைப் போலவும் சாபத்தின் சின்னமாக இருந்தோம் நம்ம, இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் சின்னமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்குது. நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சொல்லவே முடியாது. நம்ம கேட்டதுக்கும் கேட்காததுக்கும் அதிகமாகவும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு, தனிமையாக இருந்தவர்களை குடும்பத்தை கொடுத்து, வீடு வாசல் இல்லாதவர்களை வீடு வாசல்களை கர்த்தர் கொடுத்து, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கொடுத்து, வீட்டில் பொருள்களையும் கொடுத்து, வெறும் வீடு வச்சுக்கிட்டு பொருள் இல்லாமல் இருந்தால் எப்படி, ஓட்டை மிக்சியும் ஓட்டை கட்டிலையும் வச்சுக்கிட்டு கர்த்தர் எல்லாத்தையும் புதுசாக்குனாரா? ஆ, ஆக்கலையா? நீங்கள் ரெண்டு நல்ல பலமான ஆமேன் போட்டிங்கன்னா இந்த வருஷம் நிறைய ஃப்ரிட்ஜ் வரும், நிறைய கறி வரும்.
எல்லா தேவைகளையும் சந்தித்து மகிழ்ச்சியோடு வச்சு இன்னமும் சந்திப்பார், இன்னமும் தருவார், தடைப்பட்டதெல்லாம் தருவார். அவர் தராமல் போவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீதிமானை காலை தள்ளாட விட்டார். ஹலெலூயா. நீதிமானின் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிகிறார். யார் நீதிமான்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நீதிமான்கள். இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா? அந்த கூட்டம் யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற கூட்டம். அதில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹலெலூயா. ஆகவே கர்த்தர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நடத்தின வழிகளை நீங்கள் கொஞ்சம் எங்கேருந்து வந்தங்கிறத யோசிச்சுப்பார். எகிப்து தேசத்திலேருந்து உன்னை கொண்டு வந்த நான் நோ யோசித்துக்கேன்ட்டார் ஸ்தோத்திரம். அதெல்லாம் யோசிக்கணும். ஆறாவதாக உபாகமம் 32:7 நீங்கள் கொஞ்சம் நோக்கி பார்க்கணும். பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். தலைமுறையாய் சென்று போன சென்ற வருஷங்களை கவனிச்சு பாரு. உன் தகப்பனை கேள், தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அவன் மூப்பர்களை கேள், மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். நாட்களை நினைங்கிறாரு. நாட்களை முந்தின வசனத்தில் நம்ம முந்தின பாயிண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, எங்கேருந்து வந்த ஸ்டேட்டை நினை, ஸ்டேட்டஸ் நிலைமையை நினைக்க சொல்றார். இங்க நாட்களை நினைக்க சொல்றார். எண்ணிப்பார் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், நேம் தெம் ஒன் பை ஒன், அண்ட் இட் வில் சர்ப்ரைஸ் யூ வாட் த லார்ட் ஹேஸ் டன். கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணிப்பார். என்ன அருமையான பாட்டு. பிரைஸ் தி லார்ட். நாட்களை நினை, தலைமுறையை சென்று போன வருஷங்களை நினை. என்ன அர்த்தம்? இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை வருஷமோ உங்களுக்கு தான் தெரியும், அவங்க அவங்களுக்கு தெரியும். அந்த நாட்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இத்தனை நாட்களிலும் ஆண்டவரே நீங்க எனக்கு போதுமானவராயிருந்து வழி விலகி போகாதபடிக்கு, உமா மறுதளிக்காதபடிக்கு, மறந்து போகாதபடிக்கு தேவனே என்னை கிறிஸ்துக்குள்ள நிலைநிறுத்தினீரே, விசுவாச பாதையில் என்னை பலப்படுத்தினீங்களே கர்த்தாவே. யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளை கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருந்தாங்கல்ல, ஜெபிச்சாங்கல்ல, அவங்கள நீங்க யோசித்து பாருங்க. ஓ சந்தோஷமா இருக்கும். ஆவியானவர் உங்களை கொக்கி போட்டு இழுத்தாங்கல்ல, அந்த நாளை யோசித்து பாருங்க. கண்லேருந்து தண்ணி வரும் தெரியுமா? சே ஆண்டவரே எப்படி கடந்தவன், அன்னையிலேருந்து இது வரைக்கும் உங்களை விட்டுறாம, விசுவாசத்தை விட்டுறாம, மறுதளிக்காம, ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாம, ஆண்டவரே நான் இன்னும் முன்னேறும்படியா, என் பலவீனத்தில் மத்தியிலையும் ஆண்டவரே நீங்கள் என்ன பொறுமையாக இருந்தீங்க. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவ காரியங்களை செய்யத்தான் செஞ்சேன் என் பலவீனத்தில். இருந்தாலும் சீப்போன் என்னை தள்ளிவிடாதபடிக்கு என்னை கர்த்தாவே நீங்கள் கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்தி வச்சிருக்கிற பாக்கியம். ஸ்தோத்திரம். இந்த பாவிக்கு இதை செஞ்சீங்களேப்பா தகப்பனே. அந்த நாட்களை நினச்சி பார்க்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. க்ளோரி டு காட். தொடர்ந்து நினைப்போம். ஏழாவதாக 1:16:12 அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. யாரு இன்னைக்கு? யாரு இன்னைக்கு? யாரு நமதாங்கயா? ஹல்லேலூயா. சந்ததியே, சந்ததி யாரே? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. இப்ப என்ன செய்யணுமா? அவர் செய்த அதிசயங்களையும், அதிசயங்களையும், அவருடைய அற்புதங்களையும், அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். எப்படி நீங்க சும்மா இருப்பீங்க? அவர் செய்த அதிசயம், அற்புதம், வாக்கின் நியாய தீர்ப்புகள். எத்தனை பேருக்கு அப்படி ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆச்சரியம், என் புத்திக்கு எட்டாத காரியங்கள். அதான் சொல்லியிருக்கிறார், நீ கேள் அவைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன்னு சொன்னாரே. நீ உனக்கு எட்டாததும் நீ அறியாததும் ஆகிய பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னவர் நம்ம வாழ்க்கையில செய்யலையா? செய்துட்டு தான் இருக்கிறாரு. அவைகளையும் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை என்ன செய்யணுமா? நினைக்க வேணும். எட்டாவதாக 20:7 சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாமம், ஹிஸ் நேம், அவருடைய நாமத்தை நினைப்போமாக. பிரைஸ் தி லார்ட். எதை நினைச்சு புகழுகிறீங்க?
எதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்? கர்த்தருடைய நாமம், நீதிமான்கள் போற்றும் நாமம், நீதிமான்கள் தியானிக்கும் நாமம், நீதிமான்கள் பாடும் நாமம். நீதிமானோ பாடி மகிழ்கிறான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே இந்த அற்புதம் அதிசயம் நடந்ததுன்னு அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது, மிரட்டும் போது, இந்த நாமத்தை குறித்து நீ இனி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அந்த நாமத்தை குறித்து தான் பேசுவேன், எங்களிடத்தில் உள்ளதை நாங்கள் உங்களுக்கு உனக்கு என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம்னு சொல்லிட்டான். எங்கள்கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனா. ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கும் இயேசுவின் நாமத்தில் பிசாசை விரட்டும் போது போகுது. இன்னைக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஜெயமும் உண்டு. அந்த நாமத்தை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி போற்ற வேணும். என் வாயிலே அவ்வளவு பரிசுத்தமுள்ள, மகத்துவமுள்ள, பயங்கரமான ராஜாவுடைய, பரிசுத்தவான்களின் ராஜாவுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரே, கிருபை கொடுத்துருக்கிறாரே, நினைச்சு பார்க்கணும். இயேசுவே நன்றி. இனி அடுத்து பாருங்க, 25வது சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும், உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதிகாலம் முதல் இருக்கிறதே. அதை நம்மளும் நினைச்சுக்கணும். ஏன் நினைத்தருளுங்கிறான்? நான் நினைக்க போய் தான் நீங்க நினைங்கிறான். நான் அதை நினைக்கிறேன் ஆண்டவரே, தயவுசெய்து நீங்க நினைச்சு எங்களுக்கு திருப்பி கொடுங்க. இவன் மைண்ட்ல ஏன் அது வருது? இரக்கமும் காருண்யமும் இவனுக்கு அவசியம். இரக்கமும் காருண்யமும் அவசியம். அதனால அது இவனுக்கு தேவையா இருக்கிறதுனால அது யார்கிட்ட இருக்கும்னு அவனுக்கு தெரியும். கர்த்தரிடத்துல தான் இருக்கு. ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க எங்களுக்கு அப்படிங்கிறான். அப்போ அவருடைய இரக்கங்கள். இனி வாலிபர்களுக்கு 10வதாக வாலிபர்கள் நினைக்கணும். பிரசங்கி 12:1 பாராமல் வாலிபர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், கொஞ்சம் இருங்க வாலிப செல்வங்களே, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்ன எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியன் வெளிச்சமும் சந்திரன் நட்சத்திரங்கள் அந்தகாரப்படாததற்கு. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன், எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கு. கண்ணு, சூரியன், கண்ணு, இப்படி ஒன்னன்னா வரலாம். பல்லு, எல்லாருக்கு வெளிச்சம் தெரியல, கண்ணு போச்சு. அப்புறம் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு, வராது போலும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் இந்த வெட்டபிரே முதுகெலும்பு அப்படி, இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் இயந்திரம் கடபடான்னு, சிக்கன் 65 படபடான்னு போகுது இல்ல, அது மாதிரி பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு, கண்ணு இருண்டு போச்சு. அப்புறம் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசல்களின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, இப்போ பயங்கரமான ஒரு மெஷினை கொண்டு வந்து ஓட்டினா கூட எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளவு தூக்கம் வருது உங்களுக்கு. நாட்கள் வர வர லேசா குருவி அப்படின்னால போதுமா, அவனுக்கு தூக்கம் போச்சு. கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாதது போச்சு. இதெல்லாம் ஒன்னா நடக்கிறதுக்கு முன்னால நீ என்ன செய்ய, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டி கத்துற, நீ ஓடணும்னா இப்பமே ஓடு, எதையாவது வேலை செய்யணும்னா இப்பமே வேலை செய், ஓடி ஆடி நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும்னா இப்பமே இரு. இந்த நாட்களில் உன் மனசை கெடுத்துக்கிட்டு, உன் சரீர பலத்தை கெடுத்துக்கிட்டு, இந்த நாட்களில் அது இதுன்னு சொல்லி வீணான காரியத்துக்காக வாழ்க்கையை கெடுத்துட்டின்னா, பல் இல்லாத போதும், கண் இல்லாத போதும், காது கேட்காத போதும், ஸ்தோத்திரம், காதுக்குள்ளே எதோ சத்தம் வந்துகிட்ருக்கு, அப்படிப்பட்ட நிலைமை, மேலே ரோடு போட்ட மாதிரி இருக்குது, சூப்பராக ஹைவேயாக இருக்குது, இதெல்லாம் அழகெல்லாம் கெட்டு போனதுக்கப்புறம், ஸ்தோத்திரம், நான் ஒன்று சொல்கிறேன், மாதம் மாதம் முடிகட்டுற கடைக்கு போகிற என்னை போல் ஆள்கள் பாக்கியவான்கள். இன்னும் நான் போயிட்டுருக்குறேன் போகிறீங்களா? சிலருக்கு முடிவெற்ற கடைக்கு போகிறதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் நான் நினைக்கிறது, ஆண்டவரே மாதம் மாதம் என்னை போக வைக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாள்லாம் வந்த பிறகு என்னப்பா பண்ண போறீங்க, ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னமே கர்த்தர் என்ன செய்யணுமா, நீங்க நினைச்சிருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 17:32
லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை அங்கேயும் ஒரு நினைப்பு நினைக்க சொல்றார் ஆண்டவர். இதையும் ஏன் நினைக்கணும்? அந்த அம்மா என்னாச்சு? திரும்பி அந்த அம்மா திரும்பி பார்த்துச்சு, உப்பு தூணா போயிடுச்சு. நீ முன் வச்ச காலை என்ன செய்யாத, நீ பின் வைக்காத, முன்னையே சிலுவையை பார்த்துக்கிட்டே போ. உன்னை அழைத்த ரட்சகரை பார்த்துக்கிட்டே போ. சோர்ந்து போய் பின்னால் என்ன செஞ்சிடாத, உலக ஆசைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை வச்சு என்ன செய்யாத, திரும்பி பார்க்காத, நினைச்சுக்கோன் ஆண்டவர் சொன்னார். பன்னெண்டாவதாக அப்போஸ்தலர் 20:35 பாருங்க. அப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவோம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவோம், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். சொன்ன வார்த்தைகளை நீங்க நினைக்கணும்னு நான் காண்பிச்சேன். அப்ப அவருடைய வார்த்தைகள் 13 கலாத்தியர் 2:10, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று போட்டிருக்கோம். அதுவும் ஒரு அவசியம்தான், தரித்திரர் இல்லாதவர்களை நினைத்துக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 பார்த்தா, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, இந்த நிலைமையிலிருந்து இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஒரு விசுவாசியோ ஊழியக்காரரோ யாரா இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற யாராக இருந்தாலும், அன்னன்னைக்குள்ள நிலைமையை எப்போது நினைச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே? ஒழுங்கா இருக்கேனா? என் புத்தி சரியா இருக்கா? என் சிந்தை சரியா இருக்கா? வார்த்தை சரி இருக்கா? பேச்சு சரி இருக்கா? எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க வேண்டியது அவசியம். எதுலையாவது தவறிட்டோம்னா, இந்த நிலைமையிலிருந்து நான் தவறிட்டேனேன்னு அந்த நிலையை நினைச்சு பார்த்து மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியம். பிரியமானவர்களை, இல்லாவிட்டால் நாம மறுரூபமாக மாட்டோம். ரொம்ப கவனமா இருக்கணும். எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பற்றுங்கள். இங்கதான் நான் நம்முடைய பாஸ்டர் அவர்களை கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவர் நடத்தி சென்று முடிச்சுட்டு, அவருடைய காரியத்தை முடிச்சுட்டு பீரியட் முடிஞ்சு அவர் பரத்துக்கு போய்விட்டார். நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் இங்கே யாரை நினைக்கணும்? உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தி வருகிறவர்களே இல்லை, நடத்தினவர்கள், நடத்தி வருகிறவர்கள் அல்ல. வித்தியாசத்தை பார்த்துட்டீங்களா? அங்கே தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர்கள் அவர்களை நினைங்க. அவர்களுடைய நடக்கையின் முடிவை நல்லா சிந்திங்கிறார். லேசாக சிந்திக்காதீங்க, நல்லா சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறார். இங்கே தான் நம்முடைய பாஸ்டர் அவர்களை நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறது போல, ஐயா அம்மா, நமக்கு ரோடு போட்டவங்க ரொம்ப முக்கியமானவர்கள், ரொம்ப முக்கியமானவர்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியும், நீங்களும் அதை தான் ஃபீல் பண்ணுவீங்கன்ட்டு. இன்னைக்கு நமக்கு நல்லா ரோட்டில் போய் நடக்கிறோன்னா, அந்த ரோடு போட்ட ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காங்க தெரியுமா? போட்டு போனாங்க, நடத்தினவர்கள் அவர்களை நினைங்க. இத்தனை காரியங்களும், 15 காரியங்களையும் நம்ம நினைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு திட்டமும் தெளிவுமாக என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் போட்ட வார்த்தை, நினைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றிலும் கூட தவறவில்லை, அதெல்லாம் நிறைவேறிட்டு. யோசுவா சொல்லி முடிக்கும்போது, கண்ணை மூடும்போது சொன்ன வார்த்தை, நீங்கள் இனி யாரை பின்பற்ற போகிறீங்கன்னு நீங்களே தீர்மானம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கண்ணை மூடும்போது சொன்னான், இதோ பூலோகத்தார் போகிற எல்லாரும் போகிற வழியை நானும் என்ன செய்கிறேன், போகிறேன். ஆனால் அவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழலை. நீங்கள் தீர்மானம் எடுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.